ஐய் ஹலோ வணக்கம் ஜாம்பிஸ் ஜாம்பிஸ் பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தமிழில் மிருதன் அப்படிங்கிற படம் ஜாம்பியை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்ம டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஒன்று நம்ம யாரையாவது துரத்தி துரத்தி கடிப்போம் இல்லை அப்படின்னா சவத்தை பார்த்து விட்டத்தை பார்த்து சும்மாவே இருப்போம் அப்படி பண்ண வைக்கிறது அந்த வைரஸ் தான் ஒரு ஒன்ஸ் நம்ம யாராவது கடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஜாம்பியாக மாறிடுவாங்க இப்படி தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அதுதான் ஜாம்பியோட ரியல் கேரக்டர் பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த ஜாம்பிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை இன்றைக்கி நான் டிஜிட்டல் ஜாம்பி அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்னடா டிஜிட்டல் இந்தியா மாதிரி டிஜிட்டல் ஜாம்பி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நான் உங்கள் ராஜ் இது நம்ம சேனல் டெக் கண்ட் டியூட் இப்போ இந்த மாடர்ன் டைம்ஸில் நம்ம டெக்னாலஜி ரொம்பவே யூஸ் பண்ணுறோம் அதுவும் இந்த லாக்டவுனில் ரொம்பவே யூஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ்க்காகவோ ஸ்டடிஸ்க்காகவோ இல்லை பொதுவாக விளையாடுறதுக்காகவோ நம்ம கே மொபைலை ரொம்பவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே டெக்னாலஜி தேவைப்படுது பட் நம்ம டெக்னாலஜியை நம்ம யூசேஜ்க்காக யூஸ் பண்ணுறோமா இல்லை டெக்னாலஜி நம்மளை யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இப்போ ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக மொபைல் எடுத்திருப்போம் டேட்டாவை ஆன் பண்ணதும் கேம்ஸ்லேருந்து ஆப்ஸ்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம மொபைல் எடுத்த ரீசனை மறந்து அந்த ஆப் அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ண ஆரம்பிச்சுருவோம் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது ரொம்ப நேரம் மொபைலே இருப்போம் நம்ம வந்த ரீசனே மறந்துடுவோம் இல்லை சில பேர் பாத்ரூம் போகிறப்ப கூட மொபைல் எடுத்துகிட்டு தான் போவாங்க பக்கத்து கடைக்கு போனோம்னா கூட மொபைல் எடுக்காமல் போகவே மாட்டாங்க சில பேர் கேம் விளாட்றதுக்காகவே மொபைல் வச்சுருப்பாங்க சாப்பிடாமல் தூங்காமல் கூட கேம் விளாண்டுகிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாரும் தான் டிஜிட்டல் சம்பிஸ் அதாவது யாரெல்லாம் டெக்னாலஜிக்கு மொபைல் ஃபோன்ஸ்க்கு சோஷியல் மீடியாவுக்கு அடிக்டாக இருக்காங்களோ அவங்க தான் டிஜிட்டல் சம்பீஸ் இப்படி விடாமல் நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறனாலோ அதுக்கு அடிக்ட் ஆகிறனாலையோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன் இட் கன்சியூம்ஸ் மோர் டைம் அதாவது நம்ம ரொம்ப நேரம் ஆப்ஸெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஹியூமன் பிரெயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சைக்காலஜிக்கலாக ரிசர்ச் பண்ணி தான் அந்த ஆப்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணுறாங்க இதுக்காகவே மில்லியன் டாலரை ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உங்கள் மொபைலுக்கு அடிக்டாக இருக்கிறது உங்களோட வீக்னஸ் மட்டும் கிடையாது அது இன்னொருத்தவங்களோட ஸ்ட்ரென்த்தும் கூட இப்படி ரொம்ப நேரம் மொபைலில் டைம் ஸ்பெண்டதுனால நம்மளால் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அது மாதிரி சோஷியல் மீடியா லைக்ஸ் ஆர் ஆல்சோ இன்ஜுரியஸ் டு அவர் பிரெயின் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அது யாரெலாம் லைக் பண்ணுறா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கும் அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் ஸோ அடிக்கடி இந்த சோஷியல் மீடியாவை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருப்போம் டைம் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த ரெட் கலரில் தான் கொடுப்பாங்க அதாவது ரெட் அப்படின்னா ஒரு அலர்ட் அதை பார்த்த உடனே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க சிக்னல் வந்து ரெட் கலரில் போட்டோம் அப்படின்னா உடனே நின்றுருவீங்க கரெக்டாக அது மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த ரெட் கலர் நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிடுவீங்க உலகத்தையும் மறந்துடுவீங்க டைம் ரொம்ப ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இதுதான் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஏன் அப்படின்னா அதிக நேரம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களோட ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க மறந்துடுறோம் நம்மளை சுற்றி கிட்ட பேசவே மறந்துடுறோம் எப்போயுமே ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா சேட்டு அதிலே இருக்கும் இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசணும் சேட் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட பேசாமல் நம்ம எப்பவுமே சோஷியல் மீடியாவில் தான் இருக்கோம் ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் டு டாக் இன் ரியல் லைஃப் அதாவது சோஷியல் மீடியாவில் நம்ம யார்கிட்டனாலும் ஈஸியாக பேசிடுவோம் இது வரைக்கும் பார்க்காத ஆள்கிட்ட கூட ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம சேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடுவோம் அதே இது நேரில் யாருன்னே தெரியாத ஒரு தேர்ட் பர்சனையோ இல்லை புதுசாக ஒரு ஆளை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கு நமக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும் எப்படி ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னே தெரியாது அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் அதை அப்படி என் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் நம்ம பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே சேட்டிங் எல்லாமே வீடியோ கால் அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டுருக்கு தேர்டு ஐசோலேட் இன் ரியல் லைஃப் அதாவது நம்ம ஹியூமன்ஸ் அதாவது மனித இனம் அப்படிங்கிறது எப்போயுமே ஒன்றும் போல் இருக்கணும் அதாவது கூட்டமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சொசைட்டியை ரன் பண்ணவே முடியும் ஆனால் இப்போ எல்லாருமே இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியாவில் கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் ரியல் லைஃப்பில் நமக்கே தெரியாமல் நம்ம தனித்தனியாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்மளால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி போகவே முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் மாட்டுறோம் எப்போவுமே சோஷியல் மீடியாலையும் எதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டோம் கேம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்போம் ஆனால் இப்போ எல்லாருமே அந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது எங்கே இருக்கேன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் குறியாகவே இருக்கும் ஸோ அதனால் ரொம்பவே தனியாகவே இருக்கும் இது எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டே இல்லையோ ஆனால் இதை ரன் பண்ணுற கம்பெனிக்கு நல்லாவே பெனிஃபிட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அதாவது சோஷியல் மீடியாலயோ ஆப்ஸ்லேயோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ அளவு அமௌண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறையா ஆட்ஸ் கொடுப்பாங்க அதனால் அவங்க அதை காசு பார்த்துட்டே இருப்பாங்க பட் நமக்கு எதுவுமே கிடைக்காது நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழி இருக்குது அதை இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் லிமிட் செட் பண்ணணும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணணும் வாட்ஸ்அப்னால் இந்த ஒரு ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுறேன் இந்த ஹாஃப் அனர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் இந்த ஹாஃப் அனவர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே ஒரு டைமை செட் பண்ணிக்கணும் ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது தட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஸ்லருந்தும் நோட்டிஃபிகேஷன் வராது அப்படி வரலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங் அதாவது எந்த ஆப்பு உங்களுக்கு தேவை எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும் உதாரணத்துக்கு கால்குலேட்டர் முந்திலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு மேத் சின்ன ப்ராப்ளம் மேத் போடணும் அப்படின்னா கையில் இருக்கிற பேப்பர் பேனை எடுத்துகிட்டு அதில் கிரிக்குவோம் அதை ப கையால் எழுதி கண்டுபிடிப்போம் ஆனால் இப்போ எல்லாமே உடனே வந்து நம்ம கால்குலேட்டர் தான் ஓப்பன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு டைம் டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் இருக்குது ஆனால் இப்போ யாருமே வாட்சை யூஸ் பண்ணுறதே இல்லை வாட்ச் சும்மா ஒரு அழகுக்காக தான் கையில் கட்டியிருக்குமே தவிர டைம் பார்க்க யூஸ் பண்ணுறதே இல்லை யாராவது உங்கள் டைம் கேட்டாங்க அப்படின்னா உடனே மொபைல் எடுத்து பார்த்து தான் சொல்கிறோம் யாருமே வாட்சை பார்த்து சொல்கிறதே இல்லை ஸோ அதுக்காகவும் மொபைல் எடுக்கக்கூடாது வாட்சு வாட்ச் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஆப்லாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் அடுத்து அவாய்டு யூஸிங் ஃபோன் அதாவது நான் டோட்டலாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மெத்த நேரம் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம கூட இருக்கிற மக்கள்கிட்ட பேசணும் பழகணும் அதாவது உதாரணத்துக்கு காலையில் வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகிறப்ப நிறையா மீட் பண்ணுவோம் நமக்கு நம்ம புது புது ஹேபிட்ஸ்லாம் வரும் புதுசாக ஆளை பார்க்குறப்ப அவங்களோட பழகிறப்ப நமக்கு புதுசாக கற்றுக்கறக்கு நிறையா சான்ஸ் கிடைக்கும் எப்பவுமே ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது நம்மளால் புதுசாக எதுவும் லேர்ன் பண்ணவும் முடியாது டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணவும் முடியும் அதே நேரத்தில் அதில் ஆபத்தும் இருக்குது கடைசியாக உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸோ இல்லை ட்வெண்ட்டி டேஸோ எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ளேஸில் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த லைஃப் ரொம்பவே கண்டிப்பாக பிடிக்கும் என்னால் அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியல பட் நான் ஒரு சில இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது நான் மெயினாக மூணு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன் அந்த மூணில் ஒன்றோட ஒரு சோஷியல் மீடியாத உள்ள நோட்டிஃபிகேஷன் டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டேன் எல்லா குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டேன் மித்த லிமிட் செட் பண்ணிட்டேன் ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கே ஒரு கிராஃப் தெரிஞ்சிச்சு இப்போ நான் ஒரே ஒரு சோஷியல் மீடியா மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கேன் மித்த ரெண்டுலேயுமே ஆக்டிவாகவே இல்லை ஸோ நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணவே கூடாது நம்ம தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணணுமே தவிர டெக்னாலஜி நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் க்ளாஸ்ஸாக அட்டன் பண்ணுறாங்க ஸோ கையிலையுமே மொபைல் இருக்குது நிறைய பேர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் கேம் விளாட்றாங்க எல்லாமே அவங்களோட யூசேஜை பொறுத்து தான் எங்கள் வீட்டில் ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அவங்க இந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஓனாக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறாங்க கிட்ஸுக்குன்னே சேனல் க்ரியேட் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதாவது அவங்க பொம்மையை வச்சு என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ணாங்களோ அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க டிராயிங்ஸ் வரைஞ்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் ஒரு கலெக்ஷனாக எடுத்து ட்ராயிங் டூர் மாதிரி ஒன்று போடுறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அதாவது நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் அந்த லிங்க்கை டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் அதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ என்றைக்கு வந்துருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்